வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சைட் டிஷ் தான், மஷ்ரூம் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ரெசிபிஸ் எல்லாம் உங்களோட வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம அரைச்சு எழுத்து குச்சிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நான் நெய்யும் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோம்பு, பட்டை லவங்க சேர்த்து நல்லா பொறிட்டு பொறிஞ்சதும் நான் ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான், நீங்கள் சின்ன சைஸாக நீங்கள் வெங்காயம் எடுத்திங்கன்னா 3 எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. ஓரளவுக்கு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இந்த காளானில் வந்து நமக்கு உப்பு கொஞ்சம், அந்த உப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே நமக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு அரைக்கிறத அரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 பல், பூண்டு கொஞ்சமாக, தேங்காய், சோம்பு கொஞ்சம், ஒரு 4-5 முந்திரி அரைச்சி ரைசனாக எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கி வரட்டும். நம்ம வாரத்தில் ஒரு நாள் மஷ்ரூம் சாப்பிட்லாம். நான்வெஜ் இல்லாதனால மஷ்ரூம் நமக்கு ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இதுக்கு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா அது வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். நீங்கள் தேங்காய் வேணான்னும் போது நீங்கள் உடச்சக்கல்ல கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம திக்னஸ் தான் தேங்காய் போடுறோம். அப்படி நீங்கள் உடச்சக்கல்லையும் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதையும் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலாவாக வேணுன்றதுனால தான் நான் வந்து இது மாதிரி திக்னஸ்ஸாக செய்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்குள்ளே எதுவுமே நீங்கள் போடாமல் நம்ம இப்போ நம்ம செஞ்ச மாதிரி நம்ம மசாலா அந்த விழுதுலாம் எதுவுமே சேர்க்காமலே நீங்கள் செய்யலாம். நமக்கு இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக கொஞ்சம் குழம்பு தொக்கு மாதிரி வரும். நீங்கள் தேங்காயெலாம் போடாமல் கூட நம்ம செய்யலாம், சூப்பராக இருக்கும் மஷ்ரூம். நான் என் சேனலில் மஷ்ரூம் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வைக்கலாம். இது சீக்கிரமாக வந்துடும். இது கொஞ்சம் தண்ணி விடும். நான் தண்ணி பார்த்து ஊற்றுங்க. எனக்கு திக்னஸ் வந்து அதாவது தொக்கு மாதிரி வேணும் அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன். உங்களுக்கு அப்படியே ட்ரையாக வேணும்னா நீ தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு சுவையான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாமே நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.